கிறிஸ்து நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இரண்டாம் பேதுரு மூன்றாம் அதிகாரம் 14 வசனத்தை வாசி. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தை முடிக்கிற நேரத்தில் சில காரியங்களை குறித்து அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் சொல்லிட்டு, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரைதிரை இல்லாமல் சமாதானத்தோடு அவர் சந்நிதியின் முன்னே நீங்கள் காணப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி வந்து நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எவைகளில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்? ஜாக்கிரதை அது ஒரு கண்டிப்பு இன்னொரு வார்த்தை, கவனத்தினுடைய மறு வார்த்தை. உலகத்தில் பல காரியங்களுக்கு ஜாக்கிரதை என்று எழுதி போட்டிருப்பார்கள். ரோடுகளிலே, சில வீட்டின் வாசல்களிலே, சில கம்பெனிகளிலே, முக்கியமான இடங்களில், கவனமாக இருக்க வேண்டிய இடங்களில் ஜாக்கிரதை என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் கூட பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி என்னென்ன காரியங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சந்நிதியிலே காணப்பட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு சில காரியங்கள் இருக்கும், சில காரியங்களை நாம் கவனம் இல்லாமல் இருக்கலாம், சில காரியத்தில் ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கலாம், தேவைப்படுகிற காரியங்களில் கவனம் இல்லாம இருப்போம், தேவைப்படாத காரியங்களில் ரொம்ப கவனமா இருப்போம். இப்படி உலக காரியங்களில் பல காரியங்களில் நாம் கவனமோ கவனம் இல்லாமலோ ஜாக்கிரதையோ ஜாக்கிரதை இல்லாமலோ இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், தம்முடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக மாற்றியிருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு அபிஷேகம் உண்டு, நமக்கு ஒரு விசுவாச வாழ்க்கை உண்டு, நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முடிவும் உண்டு, இந்த விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பிரதிபலனும் உண்டு. அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார், அவர் சந்நிதியில் காணப்பட நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவருடைய சந்நிதியில காணப்படணும்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் சத்துரு நம்ம மேல ரொம்ப கவனமா இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படினால அவனுடைய கண்ணிக்கு தப்புன்னு சொன்னா நாம் அவனுடைய கண்களுக்கு தப்புவது ரொம்ப கடினம். ஆனால் அப்படி தப்ப வேண்டுமானால் நாம் இந்த நாட்கள்ல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதையா இருங்கள். நம்மில் அநேகர் இந்த விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பின்பு மிகவும் கேர்லெஸ்ஸா மாறுகிறோம், கவனம் இல்லாமல் மாறுகிறோம். அநேகர் பல காரியங்களில் கவனம் இல்லாமல் பிசாசின் கண்ணியில போய் சிக்கிக் கொள்கிறார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பின்மாற்றத்தை சந்திக்கிறது காரணம் என்ன? அநேகர் பிசாசு விழுங்குகிறது காரணம் என்ன? அநேக ஊழியர்கள் கூட தடுமாறுவதின் காரணம் என்ன? அது நீங்க ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் எங்கேயோ ஜாக்கிரதை குறைவாக இருந்திருப்பார். அதான் அங்கு நடக்கிற சம்பவம். அநேக ஊழியர்கள் தடுமாறி போனதுக்கு காரணமே அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஜாக்கிரதை இல்லாம இருக்கிறாங்க. பேச்சிலேயோ, சிரிப்பிலேயோ, பழக்க வழக்கங்களிலேயோ, பணத்திலேயோ, உண்மையிலேயோ, விசுவாசத்திலேயோ, பரிசுத்தவான்களுடைய உள்ள ஐக்கியத்திலேயோ, தண்ணி இல்லாவிட்டால் ஏதோ ஒன்றுல அவங்க கவனம் இல்ல, அது அவங்களுக்கு தெரியும். ஏதோ ஒன்றுல தவறும் பொழுது அவங்களுடைய அடிகள் சறுக்குகிற, அவர்கள் தடுமாறி கீழே விழுந்து விடுகிற அந்த வால் எவனை விழுங்கலாமோ அடிச்சுக்கிட்டே. வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அந்த சர்ப்பத்தின் வால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை கீழே விழ தள்ளிட்டு இழுத்தது. அந்த வாளுக்கு கவனம் இல்லாம நம்ம இருந்துட்டோம், அந்த வாளுக்கு நம்ம ஜாக்கிரதை இல்லாம இருந்துட்டோம் சொன்னா அந்த வால் யாரையும் தட்டிடும். அதுக்கு நமக்கு இந்த சபையிலே எத்தனையோ சாட்சிகள் இருக்கு, விசுவாசிகள சாட்சிகள் இருக்கு, சபை நடத்திப்புக்காரர்கள சாட்சி இருக்கு. உலகம் எங்க நம்ம பார்க்கும் பொழுது இந்த வாளுடைய அடியில எத்தனையோ பேர் விழுந்துடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஜாக்கிரதை இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த இடத்துல அவங்க எங்கேயோ தடுமாறுறாங்க, ஒருவேளை அது வெளியே தெரியாது, ஆனா நியாய தீர்ப்புல கரெக்டா தெரிஞ்சிடும் இந்த இடத்துல தடுமாறிட்டோம். அதனால நாம் இந்த நாட்கள்ல நாம் ஜாக்கிரதையா இருக்கும் முடியாக தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய வேலையில நம்ம ஜாக்கிரதையாக இருந்தா நாம் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்கலாம், அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் சொல்லியிருக்கேன். அவருடைய சந்நிதிங்கிறது தேவனுடைய சந்நிதி, ராஜாவின் சந்நிதியில போய் நிக்கணும்னு சொன்னா நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 22 அதிகாரம், நீதிமொழிகள் 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் ஈசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன் வேலையில ஒருவன் ஜாக்கிரதையாக இருந்தால் அவன் ஈசருக்கு முன்பாக நிக்க மாட்டான், பாவிகளுக்கு முன்னால் நிக்க மாட்டான், ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். தேவனுக்கு முன்பாக நம்ம போய் நிக்கணும்னா தேவன் நமக்கு கொடுத்த வேலைகள் உண்டு, அது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், பிரதிஷ்டையின் வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்தாரோ அதுல நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். தன் வேலையில் ஒருவனை உண்மையா இருக்க நீ கண்டால் அவன் ஈசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். பிதாவுக்கு முன்பாக தைரியமா நிக்கணும்னா நாம நம்முடைய வேலையில ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு தேவன் எவ்வளவு வேலைகள் கொடுத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை குறித்து, இந்த வேலைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது பெரிய வேலைன்னு சொல்லியிருக்கு, அது ஆண்டவருடைய வேலைன்னு சொல்லியிருக்கு, ராஜாவின் வேலைன்னு சொல்லியிருக்கு. இந்த வேலையை குறித்து நாம் நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கை குறித்து பைபிள்ல இந்த வேலையை குறித்து ஒவ்வொரு இடத்திலும் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல சொல்லியிருக்கு ராஜாவின் வேலை. தாவீது சொல்றான் ராஜாவின் வேலை விஷயமா நான் வந்தேன். இன்னொரு இடத்துல நெகேமியா சொல்லுகிறான் இது பெரிய வேலைன்னு, எஸ்ரா சொல்லுவான் இது ஆண்டவருடைய வேலைன்னு.
சொல்லுவான். அப்படியானால் கர்த்தர் கொடுத்த இந்த வேலைகளில நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நெகேமியா 6:3 பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய வேலை. அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினுக்கிட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். பாத்தீங்களா, அவன் சொல்றான் இது ஒரு பெரிய வேலை. ஆண்டவருடைய வேலையில நீ இருக்கும் பொழுது நீ அதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம குடும்பத்துல இருந்தா கூட நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். நாம் இந்த நாட்கள்ல நம்மை குறித்து நாம் கவனம் இல்லாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தடுமாறி போய் விடுவோம். இது பெரிய வேலை. இன்னொரு இடத்துல ஆண்டவருடைய வேலை என்ற ஒரு காரியம் இருக்கும். இன்னொரு இடத்துல தாவீது சொல்றான் இது ராஜாவினுடைய காரியம், அவசரமா இருந்தபடினால் நான் ஒரு பட்டயம் கூட எடுத்து வராமல் வேகமாக புறப்பட்டு வந்து விட்டேன் என்று சொன்னான். அதனால நமக்கு இந்த நாட்களில ராஜாவின் காரியம் அவசரம் என்று சொல்கிறார். நம்முடைய காரியங்களை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். நீங்க ஜாக்கிரதையா இருந்தா நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஜாக்கிரதையா இருந்தால் ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பீர்கள். ஜாக்கிரதையா இருந்தால் தேவனுடைய சன்னிதானத்துல போய் நிற்க முடியும். நீதிமொழிகள்ல பார்க்கும் பொழுது 12:24 சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதையா நீங்க நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியவளாய் மாறுவீர்கள். ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறது மாத்திரமல்ல, மகிமையில ஒரு பெரிய ஆளுகை இருக்கு. 1000 வருஷ அரசாட்சியில ஒரு ஆளுகை இருக்கு. நாம் அந்த ஆளுகையை பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு இந்த நாட்கள்ல நம்முடைய விசுவாசிகள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் குறித்து ரொம்ப கவனம் இல்லாம இருக்கிறாங்க. ஒரு பொறுப்பற்ற நிலவரத்தில் இருக்காங்க. ஏதோ ஒரு நிர்விசாரமான ஒரு போக்கு ஜனங்களுக்குள்ள வந்து விட்டார். ஈவன் ஒர்க்கர்ஸும் சரி, பிலீவர்ஸும் சரி, புதியவர்களும் சரி, அவங்க எல்லாருக்குள்ளயுமே இந்த சோதோமின் ஆவி, சோதோமின் ஆவியுடைய ஒரு போர்ஷன் என்ன தெரியுமா? நிர்விசாரம். என்ன சொன்னால் ஜபமா, அதுல ஒரு நிர்விசாரம். ஊழியமா, அதுல ஒரு நிர்விசாரம். வேலையா, அதுல ஒரு நிர்விசாரம். படிப்பா, அதுல ஒரு நிர்விசாரம். வருங்காலமா, அதை பத்தி எதையுமே குறித்து கவலை இல்லாத ஒரு பொறுப்பற்ற ஒரு நிலவரம் இன்னைக்கு அநேகருக்குள் காணப்படுவதை பார்க்கலாம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், ஜாக்கிரதை உள்ளவன் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக காணப்படுவான், ஜாக்கிரதை உள்ளவன் தேவனுடைய சந்நிதியில போய் காணப்படுவான். அடுத்ததாக இந்த ஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையில இருந்தா நம்முடைய உள்ளான மனுஷன்ல ஆத்மாவில ஒரு புஷ்டி, ஆத்மாவில சோர்வு, அதிரியம், துக்கம், ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமை, விரக்தி இது வர. ஏனென்றால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும்போது நம்முடைய ஆத்மா, நீதிமொழிகள் 13:4, சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஏனென்றால் ஆத்மாவில ஒரு புஷ்டி இருக்கும். ஆத்மா எப்பொழுதுமே ஒரு கொழுத்ததாக இருக்கும். எப்பவும் ஒரு ஆவிக்குரிய தன்மை, ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய பிரதிஷ்டை, ஆவிக்குரிய வாஞ்சை, ஆவிக்குரிய எழுப்புதல், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நன்மைகளால் முடிசூட்டப்படுகிறது. எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உனக்குள்ள இருந்து உன்னுடைய ஆத்மாவில ஒரு ஒரு போக்கு. ஜாக்கிரதை இல்லைன்னா இந்த ஆத்மா அப்படியே விடாய்த்து சோர்ந்து களைத்து பின்மாறி விரக்தியாகி முடங்கி படுத்து அப்படியே ஒண்ணுமிலே இல்லாம கிடப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது ஆத்மா தான், ஒருத்த எழுப்புல இருக்கிறான், ஒருத்த ஒண்ணுமில்லாம இருக்கிறான். காரணம், ஜாக்கிரதை உள்ளனுடைய ஆத்மா புஷ்டியா. ஜாக்கிரதையா இருந்தா அவனுடைய நினைவுகள் செல்வமாக மாறும். கொஞ்சம் கவனமா நீங்க சம்பாதிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனமா சேர்த்து வச்சு பாருங்க, கொஞ்சம் கவனமா பிசினஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் கவனமா நீங்க அடி எடுத்து வச்சு பாருங்க, உங்களை கத்திர ஆசிரிச்சு. நம்ம என்ன செய்யறோம், இஷ்டத்துக்கு செலவழிக்கிறோம், இஷ்டத்துக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிறோம். வரும்போது பணம் வர்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பான், வந்த பிறகு ஆலயை காணும், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு திருப்பி வருவோம். நமக்கு ஒரு சிலருக்கு எல்லாம் கையில பணம் நிக்கிறது இல்ல, காரணம் அவங்க ஜாக்கிரதை குறைவு தான். அது போயிடுது, எப்படி போகும், எப்படி போகும்? நீதிமொழிகள் வாசிக்கும் பொழுது 21:5 ஜாக்கிரதையினுடைய நினைவுகள் செல்வத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். போதுமா, தரித்திரமும் ஐஸ்வர்யமும் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. எனக்கு அது வாய்க்கல, இது வாய்க்கல, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, எனக்கு அது குறைஞ்சு போச்சு, இது குறைஞ்சு போச்சு. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னால இந்த வசனத்தை முன்னால வைங்க, இந்த வசனத்தை வச்சு பாருங்க. ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கு கொண்டு போய் சேர், தரித்திரனுடைய பதறுகிறவனுடைய எண்ணங்கள் தரித்திரத்துக்கு அவனை கொண்டு போகும். நீங்க ஜாக்கிரதையா இருக்கீங்களா, தடுமாறுறீங்களா, பதறுகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். ஒரு இடத்துல தன் உதடுகள்ல பதறிவிட்டான் மோசே. ஒரு வல்லமையுள்ள விடுதலை நாயகர் தலைவர் மோசே ஒரே ஒரு இடத்துல வார்த்தையில பதறிட்டார். தன் உதடுகளினால் பதறி பேசினான் ஒரு டைம். அந்த ஒரு டைம் பதறி பேசினதுக்கு அவனுக்கு எது போயிருச்சு, காணான் பறி போய் விட்டது. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான ஒரு ரிசல்ட் பாருங்க. அவன் எதிர்பார்த்து வருஷ கணக்கா ஓடி வந்ததே அதுக்கு தான், ஆனா அவன் பதறிட்டான். 106:33 அவர்கள் அவன் ஆவி விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். முடிந்ததா? அதற்கு பின்பு அவனால காணலுக்குள்ள கால் வைக்க முடியல. பதறுகிறவனுடைய எண்ணங்கள் தரித்திரத்துக்கு கொண்டு போகும், ஜாக்கிரதைகளுடைய எண்ணங்கள் அவனை செல்வத்துக்கு கொண்டு செல்லும். இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது அவன் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமா
இருக்கணும், இந்த ஐக்கியத்தை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஜாக்கிரதையின் ஜாக்கிரதையின் சொல்றமே, இது எப்போ நமக்கு கிடைக்குது, எப்போ நமக்கு நம்முடைய லைஃப்ல இது எப்போ தொடங்குது? மனம் திரும்புதலில் முதல் படி ஜாக்கிரதை. தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள் வந்தால் அதுதான் மனம் திரும்புதல். 2 கொரிந்தியர் 7:10-11, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனசாப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும். பாருங்க, மனம் திரும்புதலுடைய முதல் படிய நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார்னா, அவருக்கு முதல்ல எது தேவை? அவர் யாரா மாறிடணும்? ஜாக்கிரதை உள்ளவனா மாறிடணும். என்னைக்கு மனம் திரும்பிட்டானோ அன்னையில இருந்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையா மாறணும். மனம் திரும்புதல் ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல, அது பாவியினுடைய வாழ்க்கையில துவங்குது, பரிசுத்தவானுடைய வாழ்வுல கடைசி வரைக்கும் அது முடியுது. போதுமா, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் சொல்லியிருக்கு. அதே நேரத்துல இந்த மனம் திரும்புற வாழ்க்கை எங்க வரைக்கும் வரணும்? சாகுற வரைக்கும் இருக்கும். இல்லையே, மனம் திரும்புதல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிடையவே கிடையாது. மனம் திரும்பின சபைகளுக்கு வெளிப்படுத்தல் 2:3 ஆவியானவர் பேசும் பொழுது ஒவ்வொரு சபையும் பார்த்து பேசுறாரு. என்ன என்ன சொல்றாரு? மனம் திரும்பு. இன்னென்ன காரியத்துல மனம் திரும்பு? நம்ம முதல்ல ரட்சிக்கப்படும் போது பாவம், உலகம், மாமிசம் இதுல இருந்து நம்ம மனம் திரும்பி வந்துட்டோம். விக்கிரகம், உலக கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து மனம் திரும்பி வந்துட்டோம். இங்க வந்த பிறகு நம்முடைய ஜீவிதத்துல சில புத்தீனங்கள், வாழ்வில் உள்ள போராட்டங்கள், பகுதியில் பாதைகள் உள்ள தடுமாற்றங்கள், இவைகளில நம்ம சில குழம்புகிறோம். அதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அப்படியானால் மனம் திரும்புதல் என்பது மரணம் வரை நமக்குள்ள நடக்கிற முக்கியமான ஒரு சம்பவம். அது ஒரு ரத்த ஓட்டம் போல, ரத்த ஓட்டம் ஓடிட்டே இருக்கணும். நீங்க தூங்கினாலும், நான் தூங்கினாலும், சாப்பிட்டாலும், சிரிச்சாலும், விளையாண்டாலும், ஓடினாலும், நடந்தாலும், படுத்து கிடந்தாலும், என்ன இருந்தாலும் எது ஓடிட்டே இருக்கும்? ரத்த ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதே போல இந்த மனம் திரும்புதல், ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா சோத்திரம் சோத்திரம் டக்குனு அதுல இருந்து என்ன செய்யணும்? மனம் திரும்பும். ஒரு வார்த்தை தடுமாறி பேசிட்டோம்னா உடனே மனம் திரும்பணும். ஒரு காரியத்துல தலையிட்டோம்னா உடனே மனம் திரும்பணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வேதத்துல தெளிவாக சொல்லுகிறது. அதனால தேவனுக்கு ஏற்ற துக்கத்தின் இல்லாவிட்டால் மனம் திரும்புதலுடைய ஃபர்ஸ்ட் படின்னு சொல்லுகிறது ஜாக்கிரதை. ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இந்த மெய்க் காப்பாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பாடி கார்டு, அவங்க எல்லாம் அங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்க மாட்டான், பேசிட்டு இருக்க மாட்டான். தலைவர்கள் உட்காந்து பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஆனா மெய்க் காப்பாளர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? என்ன யோசிக்கிறீங்க? இந்த பாடி கார்டு எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? இவங்க பேசுறதை உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அங்கங்க பாத்துட்டு விட்டுற மாட்டாங்க. இவங்களுடைய கவனம் எல்லாம் யாரதான் பாக்கணும்? இந்த தலைவரை தான் பாத்துட்டு இருக்கு. தாவீது போய் கேக்குறான், தாவீது வர்றான், சவுலுடைய செம்பு சால்வை எல்லாம் எடுத்து அறுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டான். போயிட்டு அங்க இருந்து சொல்றான், அப்னேரே ராஜாவை காக்காமல் போனது என்ன? அவன் கேக்குறான், அங்க இருந்து பேசுறான், நீ ஒரு குற்றவாளியா மாறிட்டியே, உன் கையில ஒப்பு கொடுத்திருந்த ராஜாவை விட்டுட்டியே. அவன் கேக்குறான், 1 Samuel 24:14 ஒரு சகோதரத்துவத்துல தான் அப்படி செஞ்சாவே பண்ணல. அது ஒரு பெரிய பிரச்சனையாய் அந்த பிள்ளையுடைய வருங்காலமே ஒரு கொஸ்டினா மாறிடுச்சு. ஒரு நாள் சிரிச்சது. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம டெய்லி சிரிச்சிட்டு விளையிறோம், எங்கெல்லாம் போறோம், எங்கெல்லாம் வர்றோம், என்னெல்லாம் பண்றோம் யோசிச்சு பாருங்க. ஒரு காரியம் போதும், நம்முடைய வாழ்க்கையை கவுத்துறது. அதனாலதான் மனம் திரும்பி விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஜாக்கிர
ஜாக்கிரதை தொடங்க வேண்டும். சரி, எவைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சில பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 Corinthians 11:9, நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பேன். நாம வந்து மத்தவங்களுக்கு ஒரு பேடனா இருக்கக்கூடாது, பாரமா இருக்கக்கூடாது, மத்தவங்களுக்கு ஒரு சிலுவையாக இருக்கக்கூடாது, வேதனை அளிக்கும் ஒரு எருசலேமை பாரமுள்ள கல்லாய் மாற்றுவேன் சொன்னது போல நாம மத்தவங்களுக்கு ஒரு பெரிய யந்திரக்கல்லாக இருக்கக்கூடாது. புருஷனோ மனைவியோ விசுவாசியோ ஊழியர்களோ யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நீங்க ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இதைத்தான் பவுல் அழகாக பேசுகிறார். இந்த விஷயத்துல நாம் எல்லாரும் யாருக்கும் அவன் சொல்ற எவ்விதத்திலையும் நான் உங்களுக்கு பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருந்தேன், இனிமேல் நான் எப்படி இருப்பேன், இனிமேல் நான் எப்படிதான் இருப்பேன், ஜாக்கிரதையா தான் இருப்பேன். நாம வந்து மத்தவங்களுக்கு பேடனா இருக்கக்கூடாது. புருஷன் வந்து மனைவிக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும், மனைவி வந்து பிள்ளை புருஷனுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கக்கூடாது. அதே போல பிள்ளைகள் ஒரு பெரிய பாரமா பெற்றோர்களுக்கு ஒரு பாரமான ஒரு கல்லாய் மாறிடக்கூடாது. இந்த விஷயத்துல ரொம்ப நாம கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எந்த நாட்களிலும் நம்ம வந்து மத்தவங்களுக்கு ஒரு சிலுவை போல நம்ம இருந்துட்டோம்னா நம்ம வந்து நம்முடைய இலக்கை நாம் தொட முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கோமா? புருஷன் சொன்னாலே மனைவின்னு சொன்னாலே பாரம் சுமக்க தான் வந்துட்டோம்னு அர்த்தம் தான். கல்யாணத்தை கட்டிட்டாலே முடிஞ்சிச்சு அப்படிதானே? விவாகம்ங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. விவாகம்னா ஒரு பாரம், இல்லாவிட்டா கல்லுன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா அதிகம் அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதிகமான பாரம். அதுக்கு பேர் தான் என்னது? இது வரைக்கும் தனியா இருந்தாரு, கொஞ்சம் பாரத்துல இருந்தாரு, இப்ப கல்யாணத்தை கட்டின உடனே என்னது? ஒரு கல்ல கழுத்துல கட்டி தொங்க விட்ட மாதிரி தான். மூணு கயிறு இல்ல, மூணு முடிச்சு இல்ல, கயிறு தொங்க விடல, எதை தொங்க விட்டுறாங்க? எருவு மாடு ஓடிட்டே இருக்கும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்ன பண்ணிடுவாங்க? கழுத்துல ஒரு பெரிய கட்டையை கட்டி தொங்க விட்டுருவாங்க, அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வருது. அப்படிதானே? அப்படிதான் சொல்றாங்க. காலுக்கு என்ன செய்யறோம்? கழுத்துல கட்டினாலும் சொல்றது என்னது? ஒரு கால் கட்டு போடணும்பாங்க. உண்மைதானே? விவான்னு சொன்னா கல், பாரம் அப்படின்னா ஹம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல அதிகம், அதிக பாரம், அதிக வெயிட் கூடது. இப்போ இவன் தனியா சுத்திட்டு இருந்தாலும் இப்ப பிடிச்சி கழுத்தை கட்டி காலை கட்டி இழுத்து விட்டு ஓடவும் முடியாது, நடக்கவும் முடியாது. இதுதான் உண்மை. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமா இருக்க கூடாது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால இந்த நாட்கள்ல நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரமா இருக்க கூடாது. நீங்க அப்படி இருக்கீங்களா? பவுல் சொல்றார், நான் யாருக்கும் பாரமா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கிறேன், அதே நேரத்தில் இனிமேலும் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஒரு சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இல்ல, ஒரு சில பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஆறுதலா இல்ல, அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்னும் அந்த டைம் தாண்டின பிறகும் இன்னும் பாரமா தான் இருக்காங்க. நாம் அப்படி இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எபேசியர்களின் நிருபம் 4:3 பார்க்கும் பொழுது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமை குடும்பத்துல, இல்லாவிட்டால் ஊழியத்துல, இல்லாவிட்டால் சகோதரர்கள் மத்தியில, இல்லாவிட்டால் வேலை ஸ்தலங்களில நீங்க ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கும். பிரச்சனை வராதுன்னே சொல்ல முடியாது. பிரச்சனை வந்துகிட்டேதான், தென்றல் அடிக்கும், டக்குன்னு ஏதோ வரும், ஹீரோக்ளிதோன் அடிக்கும், அமைதியா இருக்கும், புயலுக்கு பின் அமைதி. அப்ப அமைதிக்கு பின் என்ன இருக்கு? இன்னொரு புயல் இருக்கு. அப்ப சில நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னா, தென்றல் அடிக்கிறதுனால் அவர்கள் காரியம் கைகூடி வந்தது என்று பயணப்பட்டார்கள், கொஞ்ச நேரத்தில் ஈரோக்குளிதோன் தாக்கியது. அப்போஸ்தலர் 27:13, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று எண்ணி அவிடமிட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோக்குளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. வந்துருச்சா? தென்றல் அடிச்சுட்டே இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருந்தாங்க, டக்குன்னு எது வந்துருச்சு? சற்று நேரத்தில் எது வந்துருச்சு? ஈரோக்குளிதோன் வந்துருச்சு. பெரிய கொடுங்காற்று, பயங்கரமான ஒரு புயல் அடிச்சிருச்சு. இப்படி எல்லாம் வரும், வராதுலாம் சொல்ல முடியாது. ஒருமித்த ஒத்த கருத்துடைய பயணம் பண்றவங்க அநேகர் பிரிஞ்சிருவாங்க. நம்முடைய சபையிலேயே ஊழியத்துல வந்து கத்திற்காக நின்று எத்தனையோ பேர் பிரிஞ்சு போயிட்டா. இன்னைக்கு சபைகள் பெருகினதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு சபைகள் அப்படின்னு பல திறப்பட்ட கூட்டங்கள் வந்ததுக்கு காரணமே என்ன? அவங்களுக்குள்ள உள்ள ஆவியின் ஒருமைப்பாட்டை அவர்களால் நினைச்ச முடியல, காத்துக்கொள்ள முடியவில்லை. பெரியவங்களோ சின்னவங்களோ கருத்து வேறுபாடுகள் வரும்போது அந்த சபையில இருந்து எல்லாரும் பிரிஞ்சிடறாங்க. அடுத்து அந்த சபையில இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஆவியின் ஒருமைப்பாடு எப்ப வரலையோ, அந்த கவனம் இல்லாம இருக்காங்களோ, அந்த சபை அப்படி பிரிஞ்சிரு. இந்த முருங்கை மரம் இருக்கு பாத்தீங்களா, ஒடிஞ்சிரும். அது இன்னொரு இடத்துல வச்சா அது இப்படியே வச்சுக்கிட்டே போலாம். ஒடிச்சு 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 வச்சுட்டே போலாம். அதே மாதிரிதான் நடக்குது. அதே போலதான் இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து போறது, சபைகள் பிரிந்து போறதுக்கு காரணம் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள. ஆவியின் ஒருமைப்பாட்டை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? சமாதான கட்டு. சமாதானம் இல்லாம ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முடியாது. ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சில இடத்துல தாழ்ந்து போயிடணும், சில இடத்துல அமைதியா போயிடணும், சில இடத்துல பதிலே பேசக்கூடாது, சில இடத்துல தலை குனிஞ்சு பேசாம போயிடணும், சில இடத்துல அந்த இடத்தை விட்டு நம்ம விலகி அமைதியா இருக்கணும், சில இடங்கள்ல 2-3 நாள் நம்ம தேவ சமூகத்தில இருந்து நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுத்துடணும், சில இடங்களில் டக்குன்னு மன்னிப்பு கேட்டணும், சில இடங்களில் விட்டு கொடுத்துடணும், சில இடங்களில் நம்ம விட்டு தாழ்ந்து போறதுல ஒரு தவறுமே கிடையாது. ஏனென்றால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசு வந்து குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு, குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு பயங்கரமா போராடுறான். நல்ல புருஷன் தான், நல்ல மனைவி தான், ஒரு சின்ன இன்சிடென்ட் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துரு. ஒரு சின்ன வருத்தம், என்னைய கேட்கல, உன்னைய கேட்கல, உன்னைய பார்க்கல, என்னைய பார்க்கல, நீ அதை சொல்லாம விட்டுட்ட, இதை சொல்லாம விட்டுட்ட, ஒரு சின்ன சின்ன மறதிகள் கூட ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுது. அதனால இந்த பிரிவினையின் ஆவிகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி ஆவியின் ஒருமை சமாதான
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையா இருங்கள். இன்னைக்கு நம்ம குடும்பம் அமைதியா இருந்தது போல இருக்கும், நம்ம மத்த குடும்பங்களுக்கு நியாயம் பேசிட்டு அலைவோம். திடீர்னு பார்த்தா நம்ம குடும்பத்துல என்ன உண்டாகும், புயல் அடிக்கும். அப்ப ஊருக்குலாம் உபதேசம் பண்ணிட்டு நம்ம குடும்பத்துல தடுமாறிட கூடாது. அதனால நாம் இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி டெய்லி குடும்பத்தின் ஒரு மனதுக்காக ஜெபிங்க, டெய்லி பிள்ளைகளுடைய ஒரு மனதுக்காக ஜெபிங்க, டெய்லி பெற்றோருடைய ஒரு மனதுக்காக ஜெபிங்க, ஆவியானவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு மனதுக்காக ஜெபிங்க, தேவனுக்கும் உங்களுக்கு ஒரு மனதை உண்டு பண்ணி கொடுக்க முடியாது ஜெபிங்க. இல்லன்னு சொன்னா பிரிவினை வல்லமை பயங்கரமா உள்ள வரும். கொஞ்ச நேரத்துல உள்ள வந்து ஒரு குழப்பு குழப்பி விட்டு போயிடுவோம். நல்லா இருந்த குடும்பம் அப்படியே திசை மாறி போயிடும். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவர்கள் தான் டைவர்ஸ் அதிகமா கேக்குறான்னு ஒரு சர்வே சொல்ற கோர்ட்ல அதிகமா டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்றது யாருதான் கிறிஸ்தவர்கள் தான். சர்வே ரொம்ப தெளிவா சொல்றான். மத்ததுலயே கூட ஒரு நாலு பேர் வச்சு பேசினா, பஞ்சாயத்து பேசினா, ஊர் தலைவர் பேசினா, யாராவது ஜமாத்துல பேசினாங்க, முஸ்லீம் அந்த குரூப் எல்லாம் மௌலிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசினாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம இதுலதான் இல்லாட்ட மொத்தத்துல கிறிஸ்தவர்களுக்குள்ளதான் இந்த பிரிவு ஜாஸ்தி. அவங்களுக்குள்ள அந்த காரணம் என்ன தெரியுமா, இயேசு கொடுத்துட்டு போன சமாதானம் இவங்க கிட்ட இல்ல. இயேசு நமக்குன்னு கொடுத்துட்டு போனது எது, வச்சிட்டு போனது எது, இந்த உலகத்தை விட்டு போகும்போது இயேசு வச்சிட்டு போனது என்னது, வாசிங்க எதை வைத்து விட்டு போனார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அது ஒண்ணுதான் வச்சிட்டு போனார், வேற எதையுமே இயேசு வைக்கல. ரெண்டு டிரஸ் சூட்கேஸ் வச்சிட்டு போறேன், ரெண்டு பெட்டி வச்சிட்டு போறேன், பழைய டிரஸ் வச்சிட்டு போறேன், இல்ல உனக்கு ஒரு வாட்ச் வச்சிட்டு போறேன், ஒண்ணும் கிடையாது. அவர் வச்சிட்டு போனது ஒன்னே ஒண்ணுதான், என்னது, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏன்னா இந்த சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினியை ஏற்றது அவர் தான். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் அடிச்சு பிச்சு ரத்தத்தை சிந்தினது காரணமே சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றார். அதனால சிலுவையில் அவர் சம்பாதிச்ச மெயின் சொத்தே சமாதானம் தான். அந்த சமாதானத்தை தான் எனக்கும் உங்களுக்கும் வச்சுட்டு போயிருக்காரு. இந்த சமாதானம் நம்ம வீட்டுல நம்முடைய இருதயத்துல இல்லாத பட்சத்தில் தான் குடும்பங்கள் என்ன உண்டாகுது, பிரிவினர். உங்களுக்குள்ள ஒரு ஆளுக்குள்ள, உங்க மனைவிக்குள்ளயோ உங்களுக்குள்ளயோ யாருக்குள்ளயோ சரியான சமாதானம் இருந்துச்சுன்னா ஒயலே அடிக்கட்டும், நீங்க நிப்பீங்க. எப்படிப்பா இதை சமாளிச்ச, கிருபை தான். இவ்வளவு பெரிய போராட்டத்தை சமாளிச்சிட்டீங்களே, இவ்வளவு குழப்பம் வந்துச்சு, எப்படி உங்க ஃபேமிலியில பிரச்சனை இல்லாம தாங்க. அது காரணம் இயேசு கொடுத்த சமாதானம் உனக்குள்ள இருந்தா நீ எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை செய்ய முடியும், காத்துக்கொள்ள முடியும். இல்லன்னு சொன்னா அவ்வளவுதான், சிதஞ்சு போயிடும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சிதறடிக்கவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், உன் அரணை என்ன செய்ய பலப்படுத்து. அப்ப சிதறடிக்கிற சக்திக்கு முன்னால வரும்போது நம்ம புல் சமாதானத்துல இருக்கணும். அதனால சொல்லி இருக்கிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள நீங்கள் ஜாக்கிரதையா. எந்த சூழ்நிலையும் பிரிவினைக்கு சான்ஸே கொடுத்துடக்கூடாது. இப்ப நாடுகள் பாருங்க, எல்லா நாடும் பிரிஞ்சுக்கிட்டே, எல்லா ஜாதியும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எல்லா ஸ்டேட்டும் தனித்தனியா பிரியுது, சபைகள் பிரியுது, விசுவாசிகள் பிரியுறாங்க, குடும்பங்கள் பிரியுது. இது கடைசி காலம். அப்ப இதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளும். பேதுரு எழும்பி நின்னு பிரசங்கம் பண்றாரு, மிச்சம் 11 பேரும் கூட சும்மா நின்னாங்க. ஏன்னா சமாதானம் அன்னைக்கு நிறைந்திருந்தது, பூரண சமாதானம் அவங்களுக்குள்ள இருந்து. பேதுரு மட்டும் தான் பேசினார். அப்போ சில நடவடிக்கைகள் 2 அதிகாரத்துல பேதுரு எழுந்து நின்று பேசினார், மற்ற 11 பேரும் அவரோடு கூட அமைதியா எழும்பி நின்னாங்க. அவங்களுக்கு சொல்ல அறிவு இல்ல, புத்தி இல்ல, ஞானம் இல்ல, வசனம் தெரியாதுலாம் கிடையாது. மொத்தமா வசனம் தெரியாத ஒரே ஆள் யார் தான் இந்த குரூப்லயே, பேதுரு தான். ஆனா கத்தர் அவன் மூலமா பேசி யோவேல் திருக்கசன புத்தகத்தை வச்சுட்டு பேச வைக்கிறார். 11 பேரும் அமைதியா நின்னாங்க, கத்தருடைய வார்த்தை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. அவங்களுக்குள்ள அந்த நாட்கள்ல பூர்ண சமாதானம் இருந்தது. இந்த விஷயத்துல நாம ஒன்று, நம்முடைய ஜீவியத்துல நாம் யாருக்கும் பாரமா இருக்காதபடி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க. கத்தாவே, வயது முதிர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். என் பிள்ளைகளுக்கோ என்னுடைய சந்ததிக்கோ நான் ஒரு பாரமா இருக்க கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், போய் செத்துறணுமா, நான் யாருக்கும் பேடனா இருக்க கூடாதுன்னு செத்து போயிடணுமா, அப்படி அல்ல. நம்முடைய பேச்சோ நம்முடைய செயல்களோ மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இல்லாத அளவு, நம்முடைய சந்ததிகளுக்கு ஒரு இடலா இல்லாத அளவுல நாம இருக்கு. ரெண்டாவது சமாதானம். இப்ப பிள்ளை வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க பிள்ளை வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்களோ சமாதானமா, அப்படி சமாதானமா வந்துடணும். அங்க நம்ம போனதுனால அங்க ஆவியின் ஒருமைப்பாடு என்ன செய்யக்கூடாது, கெட்டு போகவே கூட, அது ரொம்ப கவனமா போகணும். ஒரு வேலை பிசாசு அங்க புறப்படுறான், பிரச்சனை சொன்னா தோத்திரம் பண்ணி பெட்டி தூக்கி எங்க ஓடி வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். இல்ல அங்க இருந்து நாம நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாம ஆப்போசிட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மகன் வீடா இருந்தா மருமகளுக்கு தான் என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அது மகா வீடா இருந்தா மருமகனுக்கு என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க சாப்பிடுவீங்க, கஞ்சி குடிக்கலாம். நீங்க போய் ஏன் பையன் ஏன் மகன் சொன்னீங்கன்னா வெளியே போம், கிளம்பு. திருப்பி நம்ம வந்து அநாதைகள் போல என்ன செய்யணும், எல்லாம் இருந்து சுத்த வேண்டியிருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு பிரச்சனை சொன்னா நம்ம பிள்ளைகளை சத்தம் போடணும், மத்த பிள்ளைகளை என்ன செய்யணும், புகழணும். அப்படித்தான் நம்ம செஞ்சு பழகம். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஏன் மகன் ஏன் பிள்ளை, நான் தான் 10 மாசம் பெத்து வளர்ந்தேன், எல்லாரும் 10 மாசம் தான். அதனால நம்ம வந்து அப்படிலாம் நம்ம பேசி உடனே போய் என் பிள்ளைக்கு நான் வேற கல்யாணம் கட்டி வைக்கிறேன், என் பையனுக்கு வேற பொண்ணு கல்யாணம் கட்டி வைக்கிறேன், விசுவாசி அப்படி பேசுறான், அப்படிலாம் பேசவே கூடாது. அப்படி நீ பேச ஆரம்பிச்சிட்டேன்னா பிசாசுக்கு வாய்ப்பு, கதவை திறந்து கொடுத்துட்டேன் உன் வீட்டுக்குள்ள. ரெண்டாவது கல்யாணம் கட்டுறதுக்கு, மூணாவது கல்யாணம் கட்டுறதுக்கு நீங்க வழி திறந்துட்டீங்கன்னு அர்த்தம், பிசாசு போகவே மாட்டான். காலத்துக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கு. ஒரு பையன் ஒரு வீட்டுல கல்யாணம் கட்டி வச்ச உடனே அந்த அம்மா அந்த பொண்ணு என்னை பார்க்க வந்த, ஊருக்கு போறாங்க, மாமியார் வீட்டுக்கு போறா, எங்க வீட்டுக்காரரு கல்யாணம் கட்டி வந்ததுல இருந்து எங்க அம்மாவை அம்மா அப்பா தான் சொல்றாரு, யார மாமனாரையும் மாமியாரையும் அம்மா அப்பா தான் சொல்றாரு, நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம், முறைப்படியே பேசுங்க. இல்ல இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வயசானவங்க தானே, எனக்கு எங்க அம்மா அப்பா மாதிரி தான் அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன சொல்றதுனா, நீயும் போய் பெங்களூர்ல போய் அவங்க அம்மா அப்பாவை நீ எப்படி சொல்லணும், நீ அதே ஸ்டைல்ல, அவன் ஒரு ஸ்டைல்ல வர்றானே நீ அதே ஸ்டைல அப்ளை பண்ண, நீ அம்மா அப்பான்னு சொல்லிடு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதான் அப்ளை பண்ணி இன்னைக்கு பெங்களூர்ல நல்லா இருக்கா. நம்ம வந்து அழகா சொல்லி கொடுக்கணும், தாழ்ந்து போ, இசைந்து போ, கீழ்படிஞ்சு போ, அன்பா போ, ஏத்துக்கோ, உன்னைய சரிப்படுத்திக்க, உன்னைய திருத்திக்க, நீ இன்னும் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கணும், இன்னும் ஜெபம் பண்ணு, இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து ஆவியின் ஒருமைப்பாட்டை
காத்துக்குள்ள சொல்லாம ஆவியின் பிரிவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், போதிச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் பாரு, அதுக்கு பிறகு முடியலன்னு எனக்கு போன் பண்ணு, நான் வர்றேன் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு கல்யாணம் கட்டி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப கவனமா நம்ம இந்த விஷயத்துல ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ உன்னையே உத்தமனாய் காத்துக்கொள். பவுல் அதான் சொல்றாரு தீமோத்தேயு, நீ என்ன ஊழியம் செஞ்சாலும் தெரியும் தம்பி, அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஏனென்றால் அவன் வந்து பவுல் வந்து தீமோத்தேயு வந்து பவுலுக்கு யாரு, உத்தம குமார், அவனுக்கு ரொம்ப பிடிச்சாள், அவனை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டான். தீமோத்தேயு வந்து பவுல் வந்து ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான், ஏன்னா அவன் மேல அவனுக்கு அவ்வளவு பாசம். வாசிங்க 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகி தீமோத்தேயு வரங்கள் இருக்கு எங்களை உத்தமர் என்று எண்ணினார். எப்படி எண்ணினார், யாரை மட்டும் தான் நேசிக்கிறோம், இயேசுவை மட்டும் தான் நேசிப்பேன் சொல்லி வரும்போது தான் நம்ம
உத்தமர்களாய் மாறுகிறோம். உத்தமர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். அடுத்ததாக நீதிமொழிகள் சாரி தீத்து 3:8 இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம செய்யற எந்த ஒரு காரியமும் நல்லதா இருக்கும். தீமையை செய்யக்கூடாது. துர்க்கிரியைகளுக்கு நம்ம பங்காளிகளாய் மாறக்கூடாது. துர்க்கிரியைகளுக்கு நம்முடைய சரீரத்தை பேணக்கூடாது. துர்க்கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் செய்யற எந்த ஒரு காரியமானாலும் நற்கிரியைகள். நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களா இருந்தால் என்ன நடக்கும்? எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் நாம் மாறுவோம். அதனால இந்த நாட்களில நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நற்கிரியைகளுக்கு நாம் நற்கிரியைகளை செய்ய தேவனிடத்தில் விசுவாசமான யாவரும் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும் சொல்லி நம்ம எவ்வளவு நற்கிரியைகளை செய்கிறோம். நம்ம செய்யற காரியத்தை முதல்ல நிதானிக்கணும். இது நல்லதா? இது மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? நமக்கு பிரயோஜனமா இருக்குமா? பக்தி விருத்திக்கு எதுவா இருக்குமா? இது தெய்வீகமானதா? இது தேவன் அங்கீகரிக்கிறாரா? இதுல தேவன் பிரியப்படுறாரா? இதுல யாராவது துக்கப்படுவாங்களா? காயப்பட்டுருவாங்களா? வேதனைப்பட்டுருவாங்களா? பின்மாறிடுவாங்களா? அதிரியப்பட்டுருவாங்களா? யாருக்காவது நம்ம இடலா மாறிடுவோம் முதல்ல உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம பேசுறமே, நம்ம தலையிடுறமே, நம்ம இந்த காரியத்துல இப்படி போனா இது சரியா வருமா? உட்கார்ந்து நீங்கள் நிதானிக்க வேண்டியது அவசியம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் நற்கிரியைகளை செய்ய நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். நம்ம எப்படி எல்லாம் யோசிச்சு செய்யணுமா? எடுத்தேன் தமிழ்ல சொல்லுவான், எடுத்தேன் கவிழ்த்தேன் முடிஞ்சு. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நாம ஜாக்கிரதையா செய்யணும். எந்த ஒரு நல்ல காரியமா அதை ஜாக்கிரதையா செய்யும். அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் செய்து பழக வேண்டியது அவசியம். அதுக்காகத்தான் இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்தார். அதே தீர்த்துல 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி இயேசு சிலுவையிலே நம்மை தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப இயேசு ஜீவனை கொடுத்தது நாம நற்கிரிகளை செய்யணும் சொல்லிதான். ஏனென்றால் நாம் இதுவரைக்கும் நற்கிரிகளை செய்யல. பைபிள் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரிகளை கண்டு ஜனங்கள் தேவனை என்ன செய்யணும்? மகிமை படுத்த வேண்டும். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்களுடைய நற்கிரிகளை ஜனங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துற அளவு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க, இப்படி காட்டி கொடுத்துட்டாங்க, இப்படி வம்பு பண்ணிட்டாங்க, இப்படி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டாங்க, இப்படி இந்த பிரதர் இப்படி பண்ணுவார் நான் யோசிக்கவே இல்லை, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணுவார்னு யோசிக்கல அப்படின்னு வரவே கூடாது. அப்படி வந்துட்டுனாலே நாம் ஜாக்கிரதை இழந்து விட்டோம்னு அர்த்தம். எங்கேயோ கவனக்குறைவாக நாம் செயல்பட்டு விட்டோம். அவசர புத்தியில தமிழ்ல சொல்லுவான், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவான். புத்தி குறைஞ்சிடும். நம்ம ஆத்திரப்பட்டு எதையாவது அவசரப்பட்டு எதையுமே செஞ்சிடக்கூடாது. நாம் இந்த பாதையில வந்துட்ட பிறகு ஒவ்வொரு அடியும் கவனமா வைக்கணும். ஜாக்கிரதையா இருங்கள். எபிரேயர் 4:11 ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். நமக்கு ஒரு இந்த உலகத்துல ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, இனிமேல் ஒரு இளைப்பாறுதல் வரப்போகுது. அதை நீங்க விளங்கிக் கொள்ள, நமக்கு இந்த உலகத்துல ஒரு இளைப்பாறுதல், என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல். அடுத்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு இந்த ஞானஸ்தானங்கிற நுகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல். அடுத்து அதே வசனத்தில் இருக்க மத்தேயுவிலே என்ன சொல்லிருக்கு? உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? மத்தேயு 11:29 என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகத்தை இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது இயேசுவிடத்திலிருந்து சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல். அடுத்ததாக பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இது ஒரு இளைப்பாறுதல். அபிஷேகத்தில் நிரம்பும் போது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அடுத்து வழி இதுவே என்று வழிகளில் நின்று பூர்வ பாதை எது என்று விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப சரியான முதல்ல இயேசுவிடத்தில் வரும்போது ஒரு இளைப்பாறுதல், சத்தியத்தை கீழ்ப்படியும் போது ஒரு இளைப்பாறுதல், அபிஷேகம் பெறும்போது ஒரு இளைப்பாறுதல், அடுத்து சரியான சபைக்குள்ள வரும்பொழுது ஒரு இளைப்பார். இதெல்லாம் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள். இது போக எபிரேயர்ல சொல்லி இருக்கிறது, இனிமேலும் ஒரு இளைப்பாறுதல் வர நாம் காத்திருக்கிறோம். அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கீழ்படியாமையினாலே நாம் அந்த விழுந்து போகாதபடிக்கு இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கவனமாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா? இனி வருகிறதா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அது ஒரு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளணும்னா
இங்க நீங்க இளைப்பாறுதலா இருக்கணும். நிம்மதி இல்லாம பைபிளை தூக்கிட்டு சுத்த கூடாது. பைபிளை கையில வச்சிருப்பாங்க, ஆனா என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. பைபிளை கையில வச்சிருப்பாங்க, துக்கம், பிரச்சனை, அழுகை, கண்ணீர், வியாதி, செய்வினை போராட்டம், பல குழப்பங்கள். அப்ப இங்க இந்த மார்க்கத்துல வந்த பிறகு பைபிள் சொல்லுது, என் இடத்துல வா, நான் உனக்கு என்ன தரேன், இளைப்பாறுதல் தரேன்னாருல, அது எங்க போயிருச்சு? நம்முடைய கீழ்ப்படி அமைனால இந்த இளைப்பாறுதலை நாம் இழந்து போகிறோம் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். இல்லாவிட்டால் அவிசுவாசத்தினால நாம் அதை இழந்து போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு, அதுல பிரவேசிக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க பாருங்க, 40 வருஷம் நடந்துட்டார் மோசே, அற்புதங்கள் நடந்தது எகிப்துல, செங்கடல அப்படி ரெண்டா பிளந்துட்டார், அழகா கற்பலகைகள்ல கர்த்தர் எழுதி கொடுத்தார், மண்ணா பொழிந்தது, 39 வருஷத்துக்கு மேல நடத்தி கொண்டு வந்து சேர்த்தாச்சு. என்ன பாக்குற தூரத்துக்கு எது வந்துருச்சு? கானான் வந்துருச்சு. ஒரு மலையில ஏறி பார்த்தா, இப்ப லைட் ஹவுஸ்ல ஏறி நின்னு பார்த்தா ஒரு 10-20 கிலோமீட்டர் தெரியுற மாதிரி ஒரு குறிக்கப்பட்ட டிஸ்டன்ஸுக்கு வந்தாச்சு. நாட்கள் தான் இனிமே பயணம் எங்க போகிறதுக்கு, கானானுக்குள்ள. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே பிரேக் பண்ணிட்டார். மோசே எவ்வளவு நேசித்த தேவ, மோசே மாதிரி முகமுகமாய் கத்தர பார்த்த ஆளே கிடையாது. எல்லா குவாலிபிகேஷன் இருந்துச்சு, ஒரே ஒரு பிரச்சனையில அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். அந்த இளைப்பாறுதல் அவனால நினைச்ச முடியல. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, மோசையினுடைய அடக்காரனுக்கு யார் வந்தாரு? பெரிய பாஸ்டர் வந்தாரு, சின்ன பாஸ்டர் வந்தாரு சொல்லலாம். கர்த்தர் வந்தாரு, தூதர்கள் வந்தாங்க, அவனை அவர் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணாரு. அதெல்லாம் உண்மை, தப்புன்னு சொல்லல, அது தேவன் அவனை கனம் பண்ணார். ஆனா கர்த்தர் அவனை அந்த இடத்தை மட்டும் காட்டினாரே தவிர உள்ள கால் வைக்க அனுமதிக்கவே இல்லை. அந்த இளைப்பாறுதல் அவன் பிரவேசிக்கல. அதுக்கு முன்னால ஓட்ட முடிஞ்ச இளைப்பாறுதல் போயிட்டான், நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போயிட்டான். அந்த இளைப்பாறுதல் அவனுக்கு கிடைக்கல. இந்த விஷயத்துல நம்ம இளைப்பாறுதலில் கடைசி நேரத்துல நம்முடைய இளைப்பாறுதலை விட்டுறக்கூடாது. லாஸ்ட் மினிட்ல நம்முடைய தெய்வீகத்தை விட்டுறக்கூடாது. சிலர் இந்த ரன்னிங் ரேஸ்ல ஓடுவாங்க, கடைசி நேரத்தில் பார்த்தா எதை விட்டுருவாங்க, டல் ஆயிருவாங்க. ஒரு சிலர் அப்படி இல்ல, சீராய் ஓடிட்டே வருவான். 4 ரவுண்ட்னா செகண்ட் ரவுண்ட்ல ஸ்பீடை கூட்டுவான், 3rd ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, 4th ரவுண்ட்ல அடிச்சு வின் பண்ணிடுவான். சிலர் எப்படி தெரியுமா, 1st ரவுண்ட்ல பேய்த்தனமா ஓடுவாங்க, 3rd ரவுண்ட் வரும்போது நுர தள்ளிடும், வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆகி மயங்கி போத்துன்னு விழுந்துருவான். இப்படிதான் பாதி பேர் விழுந்துட்டு இருக்காங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கவனமா இருங்க. 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருச்சு. நம்முடைய ஆயுதமே, இனிமேல் நம்முடைய ஜீவனே ஜெபம் தான். ஜெபிச்சுட்டா தப்பிடுவீங்க. இதுக்கு வந்து பிரசங்கங்கள்லாம் தேவையில்லை, நீங்களா ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். அவங்களை எழுப்பி வாங்க உட்காருங்க, 10 மணி ஆகிவிட்டது, 5 மணி ஆகிவிட்டது, 4 மணி ஆகிவிட்டது, இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தானாவே நமக்குள்ளேயே ஒரு சென்சார் இருக்கணும், டைம் ஆயிடுச்சு, ஸ்தோத்திரம், கிளம்பு, நாமா போய் முழங்கல் போடுறது, நாமா திறப்புல நிக்கிறது, நாமா கைகளை உயர்த்துறது, நாமே உபவாசம் போடுறது, நாமே வேதத்தை வாசிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்து ரெகுலரா நமக்குள்ளேயே நடக்கணும். எழும்புங்க எழும்புங்க, டெய்லி இந்த காலையில் எழுப்பும் போதே சண்டை தொடங்கிடும். வீட்டுல இந்த ஜபத்துக்கு காலையில் எழுப்பும் போதே என்ன வந்துடும், வேலையை பாரு, நீ ஜெபிச்சுட்டு போ, இப்படி சொல்லியே சண்டை தொடங்கிடும். அந்த காலையிலே ஒரு மணம் பிசாசு ஏத்திட்டான், கெடுத்து விட்டானா, அடுத்த 6 மணி 7 மணிக்கு எழுப்பின உடனே மூஞ்சி தூக்கிட்டே சுத்தம் ஒண்ணும். இப்படியே வீட்டுல டெய்லி பகல் முழுவதும் சண்டை பாக்குவா. சில வீடுகள்ல போனா அப்படித்தான் சொல்றாங்க, அவர் ஜபத்துக்கே வர்றதில்ல, இவ ஜபத்துக்கே எழும்புறது இல்ல, ஒரு வீட்டுல பயங்கர பிரச்சனை. ஆனா பழைய விசுவாசி, நான் போய் கேட்டேன், சரி ஃபேமிலி பிரேயர் இருக்கா, பிசாச ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கா கையில, இல்ல நாங்க தனித்தனியா ஜெபிச்சு பரவாயில்ல. அப்ப இவங்களுக்கு கூட்டாய் நின்று பிசாசு எதுக்குறதுக்கு என்ன இல்ல ஆயுதம் இல்ல, ஒருமித்து நின்று போராடுற தேவசமூகத்துல துணிந்து நிக்கிற அந்த தன்மை இல்ல, தனித்தனியா என்ன ஜெபிச்சிருவாங்க இவங்க, தனியா ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களாலே அங்க என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம், பிரிவினை வந்துருச்சுன்னு அர்த்தம், பிசாசு உள்ள இருக்கான்னு அர்த்தம். ஒரு மணி நேரம் தான் உட்காந்து முழங்கல் போட்டுருவானே, அழுதுருவானே, போராடுவானே, கையை உயர்த்திடுவானே, அபிஷேகம் இறங்கிடுமே, ஆவியானவர் பேசிடுவாரு, உயிர்ப்பிச்சிருவாரு. அதனால இந்த நாட்கள்ல ஜபம் பண்ண ஜாக்கிரதையா, இதுக்கு யாரும் உங்களை எழுப்பணும் இல்ல, நீங்களா சொல்லிடணும், என்னை எழுப்பிடு, தடுமாறினா என்னை எழுப்பிடுங்க, ஒருவேளை நான் அசந்து தூங்கிட்டேனா எழுப்பு, எழுப்பின உடனே நீங்க வந்து உட்காரணும். அவருடைய சமூகத்துல நமக்கு ஜபம் பண்ண பகல் நேரம் கிடைக்குது. யாருக்கு நேரம் இல்ல, எல்லாருக்கும் நேரம் கிடைக்கும். ஒன்னு டிராவலிங்ல நேரம் கிடைக்கும், தூங்குறதுக்கு நேரம் இருக்கா இல்லையா, என்னைக்கோ வாழ்க்கையில ஒரு 2 நாள் சாப்பிடறதுக்கு டைம் இருந்திருக்காது, ஏதாவது பிஸியில போய் நெருக்கிட்டோம், மற்றபடி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, நமக்கு நேரம் இருக்கா இல்லையா, 8 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு நேரம் இருக்கு, ஓட்டி பாக்குறதுக்கு நேரம் இருக்கு, அப்படித்தானே, சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் காடைத்து சாவு வாழ்வு எல்லாத்தையும் அட்டன் பண்றதுக்கு டைம் இருக்கு. ஆனா எதுக்கு மட்டும்தான் இப்ப டைம் இல்ல நமக்கு, ஜபம் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் கிடையாது, ஜபம் ஒண்ணுதான், அது வந்து யாரும் கணக்கு கேட்க முடியாதுல்ல. ஆனா இந்த விஷயத்துல நம்ம கவனமா, பைபிள் சொல்லுகிறது நீங்கள் இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க, நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா கத்தர் உங்களோட இடைவிடுவார், உங்களை பாதுகாத்துருவார், ஜெபிக்கலன்னா தேவன் உங்களை கைவிடுவார். ஜபம் தான் நமக்கு ஒரு சரியான வல்லமை உள்ள ஒரு ஆயுதம். தேவசமூகத்துல ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க, ஒரு சுத்தீரிப்பு உண்டா, ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க அழுக வந்துடும், 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க ஒரு தைரியம் கிடைக்கும், 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க ஒரு வெளிச்சம் கிடைக்கும், 10 நிமிஷம் உட்காந்து பாருங்க கத்தருடைய சத்தம் கிடைக்கும், 10 நிமிஷம் உட்காந்துட்டு நீங்க போங்க போற காரியம் சக்சஸ் ஆகும். அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த தேவனுக்குன்னு கொடுக்க வேண்டிய அந்த தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா போதும், ஒரு 2 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா கத்தர் உங்களோட இடைவிடுவார், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு நிச்சயம் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை உண்டா, இல்லன்னு சொன்னா போய் இந்த கல்லுல முட்டின மாதிரி குட்டிட்டு முட்டிட்டு திரும்பி வரணும், அழுதுகிட்டே வரணும். நீங்க ஜெபிங்க, கத்தர் ஒரு லீட் பண்ணுவார், ஜெபிக்கிற மனுஷன் தான். இப்ப நீங்க பாருங்க ஆபிரகாமுடைய விஷயத்துல சாராள் சொல்றா, இந்த அடிமை பெண்ணும் இந்த பையனும் ரொம்ப பரியாசம் பண்றாங்க, இவங்களை இனிமே துரத்திட வேண்டியதான், இனிமே வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நைட்ல ஆபிரகாமுக்கு அது மிகுந்த துக்கமா இருந்தது, அப்படிதான் சொல்லியிருக்கு. தன் மகனை குறித்து
சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, அவள் சொல்லுவதெல்லாம் நீ செய். அந்த பேசினாரு, அந்த அந்த துக்கமான நேரத்துல அவன் தேவசமூகத்துல அப்படியே உட்கார்ந்து ரொம்ப வேதனையோட உட்கார்ந்திருந்தான். இப்படி சொல்லிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே, இப்படி சொல்லிட்டாலே, டக்குன்னு கத்தர் பேசினார். ஆதியாகமம் 1:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். பதில் கிடைச்சிருச்சு. அதுக்கு முந்தின வசனம், அதுக்கு முந்தின வசனம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்துச்சு. அந்த வேதனையோடு அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் பேசிட்டார், இந்த விஷயத்துல நீ துக்கப்பட வேண்டாம், இந்த விஷயத்துல இதுதான் நான் தேவனுடைய என்னுடைய திட்டம், இதுதான் நீ இதுக்கு கீழ்படினு. முடிஞ்சு போச்சா? காலையில எந்திரிச்சிட்டு அழுதுகிட்டு கழுத்தை கட்டிக்கிட்டு ஆகார போர் கையில பிடிச்சுக்கிட்டு, அடுத்து என்னது இஸ்மவேல் ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஓன்னு கூடார வாசல் நின்று அழல. காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தா இந்த கிளம்பு போயிட்டாரு, அவ்வளவுதான். அப்படி மனசை கல்லாக்கிட்டு, ஏன்னா யார் சொல்லிட்டா? தெய்வம் சொல்லிட்டாரு, கீழ்படிஞ்சாரு. நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, வேலை விவாகம் பிள்ளைகள் நல்லது கெட்டது எந்த நேரத்திலையும் கொஞ்ச நேரம் தேவசம் பாதத்துல விழுங்க, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். கடைசியாக 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்களுடைய அழைப்புல எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சிரத்தன்மை இருக்கும். கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு, உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதியா இருக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. அப்படியானால் நீங்கள் ஒரு காலம் எந்த ஊழியனும் சரி எந்த விசுவாசியும் சரி இடறி போகவே மாட்டார். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. கர்த்தர் உங்களை கூப்பிட்டிருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார், இவ்வுலக வழிபாடுகள் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை முத்திரையிட்டு இருக்கிறார். உங்களுடைய அழைப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். உங்களுடைய அழைப்பு என்ன? தீர்க்கதரிசியின் அழைப்பா, ராஜாவின் அழைப்பா, சுவிசேஷனுடைய அழைப்பா, ஆசாரியனுடைய அழைப்பா, ஜபவீரனுடைய அழைப்பா, வெளிப்படுத்தலா, என்ன அழைப்பு? உன்னுடைய அழைப்பு என்னன்னு நீ பாரு. உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் நீ உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இரு. ஒரு நாள் அல்ல பிரியமான, இந்த ஜாக்கிரதைங்கிறது பைபிளை பத்தி சொல்லியிருக்கு. முடிவு பரியந்தம் கடைசி நம்முடைய வாழ்க்கையில லாஸ்ட் வரைக்கும் ஜாக்கிரதையாகத்தான் இருந்துகிட்டே இருக்கு. ஏனென்றால் எப்பொழுது நமக்கு விரோதமாக சத்துரு வருவான், இதுக்கு வயசு எல்லாம் கிடையாது. பாலிவ பயங்களுக்கு விரோதமாக தான் பிசாசு போராடுறான் சொல்ல முடியாது. வயசானவங்களுக்கு விரோதமா பயங்கரமா பிசாசு போராடுறான். எபிரேயர் 6:12 பாருங்க, முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையாயிரு. உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். முடிவு பரியந்தம், உன்னுடைய ஓட்டம் முடியற வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீ ரொம்ப கவனமா ஓடி முடிக்கணும். கொஞ்ச நாள் நல்ல விழிச்சிருந்துட்டு அது பிறகு விட்டுறக்கூடாது. கடைசி மூச்சு முடியற வரைக்கும் கத்தர் உன்னிடத்துல ஜாக்கிரதையை எதிர்பார்க்கிறார். வயசாயிருச்சு அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. தீத்து 2:2. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் பாத்தீங்களா, அதுதான் சொல்லிருக்கு. முதிர் வயது உள்ளவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு தகப்பன், நீங்கள் முற்பிதாக்கள், வயசானவங்க, பல காரியங்களை கண்டு கேட்டு அனுபவம் மிக்கவர்கள். இந்த விசுவாச விஷயத்துல இந்த கடைசி காலங்களில் நீங்க முதிர் வயது உள்ளவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீங்க தான் இந்த சபையில முன்னால் நிக்கிற கடாக்கள், பின்னால வர்ற வாலிபர்கள் உங்களை பார்ப்பாங்க. இத்தனை வருஷம் ஆகி இந்தாலும் இப்படித்தானே இருக்கிறான் அப்படின்னா 10 பிசாக்கு மதிப்பு இருக்க. முதிர் வயது உள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிவு வரையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓட்டம் முடிகிற வரைக்கும் நாம் இந்த நாட்கள்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் நமக்கு இந்த மாலை வேளையில சொல்லக்கூடிய வார்த்தை, நீ ஜாக்கிரதையாயிரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சந்நிதியிலே காணப்பட நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல தேவ சன்னிதியில இருக்கிறோம். இனிமேல் ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னிதியில நாம் நிக்க வேண்டியது இருக்கும். அந்த தேவனுடைய சன்னிதியில போய் நிக்கணும்னு சொன்னா அவருடைய மகிமையின் சன்னிதானத்துல சீயோனா எருசலேமா நாம் காணப்பட வேண்டுமானால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த வேத வசனங்களின் அடிப்படையில நான் எந்தெந்த காரியங்களில் ஜாக்கிரதையா இருக்கணுமோ அந்தந்த காரியங்களில் ஜாக்கிரதையா இருக்க எனக்கு உதவி செய்யும், என்னை பயிற்சி செய்யும். நான் முடிவு பரியந்தம் நான் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவன் தேவ சன்னிதியில் காணப்படுவான். ஜாக்கிரதை உள்ளவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய ஆத்மா புஷ்டியாகும். எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே நான் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் முடிவு பரியந்தம் உம்முடைய சன்னிதியில் காணப்படும்படி என்னை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள எனக்கு ஒரு கிருபை அபிஷேகம் பலன் தாரும். எல்லாரும் வாயை திறந்து கேட்போம். கர்த்தாவே நான் யாருக்கும் பாரமா இருக்க கூடாது. ஆவியின் ஒருமைப்பாட்டை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யும். என்னை உத்தமனாய் நிறுத்த எனக்கு ஒரு ஜாக்கிரதை தாரும். நற்கிரியைகளை செய்ய நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுவதற்கு எப்பொழுதும் நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னுடைய அழைப்பு, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், இந்த விஷயத்துல நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னுடைய அழைப்பை ஒருபோதும் நான் நஷ்டப்படுத்தி விடக் கூடாது. இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க நான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க உதவி செய்யும். முடிவு பரிந்த நான் ஜாக்கிரதையா இருந்து உமக்கு முன்பாக வந்து நிற்க, உம்மிடத்திலிருந்து ஆளுகையை பெற்றுக்கொள்ள என் ஆத்மாவை புஷ்டியாக்கும். ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கட்டும். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜீவன் உண்டு, அது அழியாத வித்து. கர்த்தர் பேசி இருப்பாரானால் அந்த சத்தியத்தோடு கிருபையும் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தாவே, உம்முடைய சன்னிதியிலே காணப்பட என்னை ஜாக்கிரதையுள்ளவனாய் மாற்றும். நான் நீசருக்கு முன்பாக நிற்க விரும்பவில்லை, ராஜாதி ராஜாவாகிய உமக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். இப்பொழுது சொல்லப்பட்ட வேத வசனங்களிலே அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது அநேக விஷயங்களிலே நான் கவனக்குறைவா இருந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்கிறேன். இலைப்பாறுதல் விஷயத்துல, சமாதான விஷயத்துல, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுகிற விஷயம், ஜப விஷயத்துல, என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டிய நேரங்களில, உத்தமனாய் நிறுத்த வேண்டிய இடங்களில நான் கவனவீனமா இருந்திருக்கிறேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். என் ஓட்ட முடிவு பரியந்தம், ஓட்டத்தின் முடிவு பரியந்தம், நான் ஜாக்கிரதையா இருப்பேன். ஆமென். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பவுல் இப்படித்தான் சொல்கிறார், நான் ஒருவருக்கும் பாரம் இல்லாதபடி ஜாக்கிரதையா இருப்பேன், இனிமேலும் நான் அப்படி இருப்பேன் என்று மறுபடியும் சொல்கிறார். ஆமென். கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும். ஓ ரபா கதிராக ரபா கதிராக்கரி வித்திகமானியா சபத்ரா. ஹalleluya. ரிகராவரி நல்ல போர் செய்தெந்தன் வேலை மூடி தீட, நல்ல போர் செய்தெந்தன் வேலை மூடி தீட, வல்லவனே தினம் சக்தி நீர் நல்கினோ, வல்லவனே தினம் சக்தி நீர் நல்கினோ, நல்ல போர் செய்தெந்தன் வேலை மூடி தீட. இந்த மாலை வேளையில் நாம் எவைகளில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் நாம் அவருடைய சன்னிதியிலே நாம் நிற்க ஜாக்கிரதையா இருப்போம் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா பாதைகளிலும், எல்லா காலங்களிலும், இனி வரும் எந்த சூழ்நிலை எந்த நேரங்களிலும் ஜாக்கிரதையா இருந்து அவருடைய சன்னிதியில் காணப்பட வசனம் கேட்ட ஒவ்வொருவருக்கும் தெய்வம் அருள் செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord.